முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சி கூட சக்சஸ் ஆகும். ரொம்ப ஆண்டுகளாக குழந்தை இல்லாத மகர ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை புத்திரகாரகனான குரு பகவான் கொடுப்பார். இளம் வயதில் இருக்கக்கூடிய கன்னி பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அனாதை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஆடை வஸ்திர தானத்தை செய்யுங்கள். புத்தாண்டுல 2024 ரெண்டு கிரக மாற்றங்கள் முக்கியமாக கருதப்படுது. ஒன்று, குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் 5ஆம் தேதி 2024ஆம் தேதி பயிர்றார். அதே மாதிரி சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஜூன் முதல் நவம்பர் வரை வக்ரகதி பெற்று கும்பராசியிலேயே இருந்து மறுபடி நேர்கதி பெறுகிறார். ஆக இந்த ரெண்டு கிரக நிகழ்வுகள் தான் முக்கியமாக கருதப்படுகிறது. இது மகர ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான புத்தாண்டு பலன்களை கொடுக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியானது, அதாவது உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு பெயரப்போகும் குரு, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்திற்கு போக போகிறார். உங்களுடைய 3ஆம் அதிபதி, 3ஆம் உபஜயஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு போகும்போது உபஜயஸ்தானம் 3ஆம் இடம் என்றால் முயற்சியை குறிப்பதாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடத்தில் இருக்கும், அதாவது குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கும். அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்லும் பொழுது உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சி கூட சக்சஸ் ஆகும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை வந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்படிப்பட்ட யோகத்தை பெறுவீர்கள். அதாவது 3ஆம் இட அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு மாறி 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது, அவர் 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக குரு பகவான் இருக்கும் பொழுது அவர் வந்து பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவிற்கான மாற்றங்கள் நடக்கக்கூடியது 100க்கு 100% சாத்தியமாகும். என்னென்ன மாற்றம் நடக்கும்? முதல்ல நீங்கள் இப்போ வந்து வியாபாரத்தை முழுசாக தொடங்குறீங்க, புது வியாபாரம் தொடங்குறீங்க, இருக்கிற வியாபாரத்தை வந்து பெருசு பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதான் சார் உங்களுக்கு ஜாக்பாட் நேரம். ரொம்ப ஆண்டுகளாக குழந்தை இல்லாத மகர ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை புத்திரகாரகனான குரு பகவான் கொடுப்பார். உறவுகள், நண்பர்கள், இளைய சகோதர சகோதரிகள் இவர்களோட இந்த சண்டை வந்து ஒரு முடிவுக்கு வரும். அடுத்தபடியாக சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஜூன் முதல் நவம்பர் வரை கும்பராசியிலேயே இருக்கு. உபதேஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றுவார். ஏன்னா குரு பகவான் தான் 9 கிரகத்தில் வெறும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். தனக்காரகன், புத்திரக்காரகன் குரு பகவான் தான், கல்விக்காரகன் குரு பகவான் தான், பக்தியை கொடுப்பவர் குரு பகவான் தான், மோட்சஸ்தானத்துக்கு அதிபதியாக வருபவர் குரு பகவான் தான். இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியை 9ஆம் சிறப்பு பார்வையாக பார்ப்பது என்பது ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அப்படிப்பட்ட நிகழ்வை நோக்கி தான் மகர ராசி அன்பர்களை நீங்கள் போய்கொண்டிருக்கீங்க. இந்த குரு பயிற்சியானது எடுத்த காரியங்களில் வெற்றி மட்டுமல்லாமல் பணவரவு, புத்திர பாக்கியம் மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் இந்த 7ஆம் சனியால் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதை மறுபடி உயர்த்தி மிகப்பெரிய புகழும் பேரும் பெருமையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைமையில் குரு பகவான் உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு வர. ஆக அவஸ்தப்பட்டாச்சு, அசிங்கப்பட்டாச்சு, ரணப்பட்டாச்சு, காயப்பட்டாச்சு, ஆனால் எல்லாம் முடிஞ்சு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் மட்டும்தான் இந்த வீடியோவை பாருங்கள், கமெண்ட்ஸை போடுங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது நல்ல வேலை இருந்தால் பாருங்கள். நீங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்களையும் கெடுக்கிற வேலையை நீங்கள் பார்க்காதீங்க. புரியுதா? யாரையும் நாங்கள் வந்து வேண்டி தயவு செய்து வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா தான் வந்து எங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்கவே இல்லை. இந்த வீடியோ ஒரு நேர்மையான முயற்சி, ஒரு நியாயமான முயற்சி, இது பலன் அளிக்கும்னு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க தாராளமாக பாருங்கள், உங்களுடைய பொன்னான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேவையில்லாதவங்க, தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாத, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு வீடியோ தம்னையில் நாங்கள் தான் கிளியராக போட்டிருக்கோமே, நாங்கள் சினிமா படமும் போடலையே, நாங்கள் தான் ஜோதிடம் தானே போட்டிருக்கோம், அதை படிக்க உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் தமிழில் நீங்கள் உள்ளே வராதிங்க. யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ, ஜோதிட நம்பிக்கை இருக்கோ, அவர்கள் மட்டும் எங்கள் வீடியோவை பார்த்தா மட்டும் போகும்.
லட்சம் பேரில் ஒரு 100 பேருக்கு பலன் அடிச்சிருந்தா கூட மிகுந்த திருப்தி இருக்கும், ஆத்மம் திருப்தி இருக்கும் எங்களுக்கு. அதனால் மற்றவர்களை பற்றி இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் வையகம் இதுதானடா, இதுதான் உண்மை. நல்லா வாழ்ந்தால் இந்த போராம்பார் திமிருன்னு சொல்லும், நல்லா வாழலைனா இவன் அப்படியே அப்போவே எனக்கு தெரியும் இப்படி தான் ஆவான்னு சொல்லும். இதுதான் இந்த உலகம். ஆக நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம். என்ன செய்யணும்? சனிப்பெயர்ச்சியானது உங்களுடைய 2ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியாதிபதி வக்ரகதி பெற்று வருவார். ஜூன் முதல் நவம்பர் வரை இந்த காலகட்டங்களில் தான் உங்கள் வாழ்க்கையுடைய முக்கியமான 2 மாற்றங்கள் நிகழும். ஒன்று பணப்பரிவர்த்தனை மாற்றங்கள், இன்னொன்று சேமிப்பு போன்ற சொத்துக்களை அசையா சொத்துக்களை வாங்குவது போன்ற விஷயங்கள். இந்த 2 காலகட்டங்கள், இந்த 5 மாதங்கள் காலகட்டங்களில் தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரமானது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது உங்கள் கிட்ட தான் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை வாங்கும் போது தேவையுள்ள விஷயங்களை ரொம்ப சீக்கிரமே விற்கிற மாதிரியான நிலைமை ஆகிடும். ஜாக்கிரதையாக பணத்தை கையாண்டு வரக்கூடிய பணத்தை சேமித்து வச்சு இதெல்லாம் பண்ணணும். எல்லாமே போச்சு, எனக்கு எதுவுமே இல்லை, என்னத்த பணத்தை சேமித்து வைக்கிறதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் இழந்தீங்கன்றதை எனக்கு உணர முடியுது சில நபர்கள், ஆனால் அதுக்கு உங்கள் சுய தனிப்பட்ட சுய ஜாதகம் தான் காரணமாக இருக்க முடியும். மகர ராசியில் நீங்கள் இருக்கீங்கன்றது காரணமாக இருக்கவே முடியாது. அந்த சுய ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அவஸ்தப்படுறதுக்கு. அதெல்லாம் பார்க்கணும், அதுக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் சேவைகள் அனைத்தும் கட்டணம் ஃபீஸு வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம், ஒழுங்காக பண்ணுறோம், ஃபீஸு வாங்கிட்டு பண்ணுறோம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும், நேரில் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை, ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் மட்டுமே தான். ஆக கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்புன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். அன்புமிக்க மகர ராசி நேயர்களை, என்ன செய்யணும் நீங்கன்னு சொன்னீங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஒன்று செய்யணும். இந்த தர்பாரண்யேஸ்வரர்னு இருப்பார் திருநள்ளாறில், அதாவது காரைக்கால் பக்கத்தில், பாண்டிச்சேரி பக்கத்தில் காரைக்காலில் தர்பாரண்யேஸ்வரர் சிவ கோவில், சனீஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய கன்னி பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அனாதை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஆடை வஸ்திர தானத்தை செய்யுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது கல்யாணம் இருக்கக்கூடியவங்களுக்கு தாலி சரடு வாங்கி கொடுங்க, தாலி பட்டை வாங்கி கொடுங்க. சரடு வாங்கி கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, ஒரு பட்டை 2 கிராம்லேயாவது வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடை தலங்கள் தோஷங்கள் இருந்தால் கூட அது சரியாகி உங்களுக்கு வருகின்ற புத்தாண்டானது புத்துயிர் தந்து புத்துணர்ச்சி தந்து உங்கள் வாழ்க்கையில் பூத்து குலுங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இமாலய வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு வந்து சேரும் என்று கொஞ்சம் கூட ஐயப்பாடு இல்லை என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.